பாலிடெக்னிக் காலேஜ். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஒரு கிராண்டா, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்குல ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட பேச வரக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு நடக்க போற இந்த ஒன் டே ஒர்க் ஷாப், கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours கிளாஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்களுக்கு. அது கண்டிப்பா நல்ல முறையில நடத்த போறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ அதுக்காக தான் இவ்வளவு முயற்சிகளும் உங்க டீம்ல இருந்து உங்க HOD சார், HOD சார் கீழே இருக்கக்கூடிய விக்னேஷ் சார், அதுக்கப்புறம் வெங்கேஷ் சார், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மேடமோட சப்போர்ட், பிரின்சிபல் மேடம், அப்புறம் சேர்மன் சார், இவங்க எல்லாருமே சேர்ந்து எதுக்காக இந்த ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க பேசிட்டு போனவங்க எல்லாருமே சொல்லி பார்த்துருப்பீங்க, பிராக்டிக்கல் நாலேஜுங்கிற ஒரு விஷயம் சரிங்களா. சோ நம்ம படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல கிராமப்புறத்துல இருந்து இந்த விவசாய இடங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய கல்வி படிப்பு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு ஏதோ ஒரு TVS கம்பெனியோ இல்ல ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போயிட்டு நார்மலா எப்போ போல எல்லா மாணவர்களையும் வேலை பார்க்கறாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி வேலை பார்க்க கூடாது. அதாவது என்னன்னா, எல்லாருமே எப்பவும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட நாங்க எப்பவுமே வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சொல்லிட்டு இருக்கோம். எங்களுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலையை தேடாத வேலையை உருவாக்கும்னு சொல்றோம். என்ன சார் நீங்க புதுசா சொல்றீங்க, ஏதோ வேலையை தேடாத வேலையை உருவாக்கும். அப்ப எனக்கு என்ன தேவை, எனக்கு தேவையாத உணவு உடல் இருக்கப்படும், இது மூணு எனக்கு தேவை, என்னோட வேலை எனக்கு தேவை, எனக்கு பணம் தேவைப்படுது. சோ இந்த தான் தோன்றி எஜுகேஷன் சர்வீஸ், இது கிட்டத்தட்ட ஒரு 1000 தமிழ் பெயர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு மாணவனும் ஒரு இளைஞனும் தன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல தோத்தாலும் திரும்பி எந்திரிச்சு நின்று என்னால முடியும், என்னால நிச்சயமா சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையில செயல்பட ஆரம்பிச்சுட்டான்னா அவன் பேர் தான் அந்த தான் தோற்றிச்சான். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நீங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் வேலையை தேடி போயிட்டு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றத கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டு, யூ வாண்ட் டு அப்டேட் அப்கிரேட் யுவர் ஸ்கில், உங்க ஸ்கில்லை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க, உங்க நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க, உங்க பிராக்டிக்கல் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, யூ கேன் டெஃபினெட்லி ஈஸியா நீங்க என்ன பண்ண உங்க லைஃப்ல வின் பண்ண முடியும். ஸோ அது எப்படி சார் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றத கண்டிப்பா நாங்க சொல்றோம். ஸோ எஜுகேஷன் சர்வீஸ் வந்ததுக்காக தான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணி நான் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, ஏன்னா எங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே கிராமப்புறத்து சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும். முதல்ல வந்து உங்களை நீங்க உங்க செல்ஃப முதல்ல பவரா வச்சுக்கணும், உங்களை நீங்க முதல்ல டச் பண்ணணும், உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். என்னால இது முடியாது, என்னால அது முடியாது, எனக்கு இந்த ஜாப் பிடிக்காது, எனக்கு இந்த ஜாப் பிடிக்காது, என்னால இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை கிராமப்புற மாணவர்களுக்கு அதிகமாகவே இருக்கு. நீங்க எல்லாருமே இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பொறியாளர்களா நிச்சயமாக நானும் ஒரு குக்கிராமத்துல விவசாய குடும்பத்தில இருந்து விவசாய கிராமத்துல இருந்து வந்து படைச்ச மாணவன் தான். இந்தியாவினுடைய மிகப்பெரிய மிகச்சிறந்த பொறியாளர்கள் எங்கிருந்து வராங்க தெரியுமா? இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பொறியாளர்கள், உங்களை கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர்கள் எங்கிருந்து வராங்க தெரியுமா? கேக்கல, சத்தமா பேச. கிராமப்புறங்கள்ல இருந்து, முக்கியமா விவசாய குடும்பங்கள்ல இருந்து. சோ நம்மளாலையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல இருந்து சாதிக்க முடியும், அந்த நம்பிக்கையை நமக்குள்ள ஏற்படுத்திக்கணும், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். ஜெயிக்கலாமா? சத்தமே கேட்கல. ஓகே, எல்லாருக்கும் வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இன்னைக்கு நடக்க போற இந்த ஒர்க் ஷாப், ஒன் டே ஒர்க் ஷாப், ஃபுல்லி பேஸ் ஆன் டூ வீலர் பத்தி இருக்க போகுது. உங்களுக்கு ஆட்டோமொபைல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கறது தயாரா இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய சேர்மன், பிரின்சிபல், HOD, ஸ்டாஃப், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நிறைய பண்ணுங்க, நிறைய விஷயங்களுக்கு வெளி காலேஜ்ல போய் ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை கத்துக்குங்க, கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து நீங்க சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. சோ உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் நீங்க தான் தோன்றியோ இல்ல உங்களுடைய HOD மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் கைடன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் பிளேஸ்மெண்ட், மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க ரெடியா இருக்கும். எங்களுடைய மெயின் கான்செப்ட் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்க ஒரு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறைக்கு வழிகாட்டியா செயல்படுறது தான் எங்களுடைய முயற்சி சரிங்களா. இந்த வாய்ப்புக்கு
வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி நடைபெறுகின்றது.